ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் கார்டன் பொட்டிக்கோட மினியேச்சர் கார்டன் செட்டப் தான். இப்போ நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கனாலும் பிளான்ஸ் கொடுக்குறது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஒரு 4-5 இயர்ஸாக. அதுலேயும் இந்த மாதிரி யூனிக்காக ஒரு க்யூட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டியோட ஒரு கார்டன் செட்டப் பண்ணி கொடுக்குறது ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் தீம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். க்யூட்டாக ஒரு கப்பல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெஞ்சில் ஒரு கேக் வச்சுருக்கோம், ஒரு கிஃப்ட் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ப்ளஸ் இந்த பிளான்ட் வந்து லக்கி ஜேட். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வெட்டிங்க்கு இதை வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நீங்கள் ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வச்சு ஒரு க்யூட்டாக ஒரு நேச்சர் ஓரியன்டாக பக்கத்துலேயே ஒரு ஒரு டக் நிற்குது. இப்போது வந்து இதில் ஒரு ஹவுஸ்ன்றதுனால இது எப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கவு நிற்கிற மாதிரி இதை அழகாக இப்படி செட்டப் பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப வாவ், இந்த மாதிரி ஒரு அழகாக நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லையே, ஒரு பிளான்ட் கிஃப்ட் நம்ம எங்கேயும் பார்த்ததில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இங்கே நம்ம ஊரில் தஞ்சாவூரில். ஸோ அதெல்லாம் தான் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ஃபுல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி தான். இதில் வந்து க்யூட் க்யூட் பிளான்ஸ் அழகான ஒரு பாட்டில், மெட்டல் பாட்டில், ரெட் கலர் பாட்டுக்கு இந்த லைம் க்ரீன் அழகாக இருக்கும் அப்படின்னு யோசித்து யோசித்து ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஹவுஸ்லாம் கண்டிப்பாக ஹவுஸ் வார்மிங்னா மாடு வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம், க்யூட்டாக இருக்கும், பார்க்க ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். நம்ம ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அதையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் மாடு போகிறத. இப்போ ஒரு கிட்ஸ்க்கு, ஒரு டாட்லருக்கு பர்த்டே போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு பாண்டானா எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் கப்புள்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கிஃப்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி க்யூட்டாக லவ்லியாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறாங்க, பின்னாடி ஒரு மரம் இருக்குது, ஃபென்ஸ் கார்டன் இருக்குது, க்யூட்டாக இருக்குல்ல. இல்லை நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு ஆனிவர்சரி கொடுக்குறீங்கன்னா இங்கே பாருங்கள், வயசான கப்புள்ஸ் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வயசானவங்கன்றதுனால ஒரு ஈச்சர் சேர் வச்சுருக்கேன், பின்னாடி பேக் சைடு ஒரு அழகான அக்லோனியம் பிளான்ட் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு பேபி ஷவர் போகிறீங்க, இல்லை பேபி நேமிங் செரிமனி போகிறீங்க அப்படின்னா இந்த பாருங்க, பேபி இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ ஒரு அப்பா ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு தீமில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான அட்ராக்டிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம விஜய் கார்டன் பொட்டிக் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.